ப்ரெஸ் மீட்டில் என்றைக்கும் இல்லாத அதிசயமாக அண்ணாமலை செய்தியாளர்களை ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? பிடிஆருடைய ஆடியோ இன்னும் ரெண்டு கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை அதை இன்னும் ஏன் வெளியிடலை? அண்ணாமலையினுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன? ஒரு தேர்தலில் கூட களமிறங்கி வெற்றி பெறாத அண்ணாமலைக்கு கர்நாடக தேர்தல் இணை பொறுப்பாளர் பதவி வழங்குச்சு டெல்லி பாஜக. அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு தமிழ்நாட்டில் 2 மாதம். 2 மந்த் டார்கெட் அசைன்மெண்ட், இதுதான் தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. இதை முடிக்கல அப்படின்னா தமிழக பாஜகவினுடைய அடுத்த தலைவர் வானதியா தமிழிசையா 2024 மக்களவை தேர்தலுக்கு தயாராக பாஜக. இது பிரசாத் சிக்னேச்சர். இன்னைக்கு நடந்த அண்ணாமலையினுடைய பிரஸ் மீட் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எப்பயுமே அண்ணாமலை பிரஸ் மீட்டுக்கு லேட்டாக வருவார் அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம், ஆனால் இன்றைக்கி ஏன் லேட்டாக வந்தார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சரியான காரணம் இருக்குது. வந்து உட்காரும் போது சாரிங்க லேட் ஆகிடுச்சு, என்னை மன்னிச்சுக்கோங்க, பாஜக சார்பாக உங்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவாக தன்னுடைய பேட்டி முழுவதுமே ரொம்ப பணிவு தெரிஞ்சுது. என்னப்பா ரொம்ப பம்புறான், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி ஆர்எஸ் பாரதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்கார். அந்த பேட்டியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் அண்ணாமலை வந்து அந்த பிரஸ் மீட்டே அட்டன் பண்ணியிருக்கார். ஆர்எஸ் பாரதி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, அண்ணாமலை அவர்களே நீங்கள் பேசின அவதூறான விஷயங்களுக்கு தொகுத்து வந்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தோம், அதுக்கு பதில் இல்லை, 1 மாதமாக 48 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்க சொன்னோம், மன்னிப்பு கேட்கல, அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தும் நீங்கள் எதுவும் பதில் சொல்லாததுனால MK Stalin அவர்களே டைரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உங்கள் மேலே வழக்கு தொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா TR Balu அவர்களும் வழக்கு தொடுத்திருக்காங்க. அதில் ரொம்ப ருசிகரமான விஷயம் என்ன அப்படின்னா, சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் திமுகவினுடைய பொருளாளராக அவர் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. வழக்கு வந்து அவதூறு வழக்கு, யார் மேலே? அண்ணாமலை மேலே. இதுக்கு முன்னாடி கலைஞர் வந்து 1960 வாக்கில் சைதி நீதிமன்றத்தில் ஒருத்தர் மேலே வழக்கு தொடுக்கிறார். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ராமசாமி, பகுத்தறிவு ராமசாமின்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் மேலே அவர் வழக்கு தொடுக்கிறாரு. அப்போது கலைஞர் ஏகப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் சேர்த்துட்டாருன்னு சொல்லிட்டு வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கில் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுது, 1 ஆண்டு கால சிறை தண்டனை. அப்போது கலைஞர் வந்து திமுகவினுடைய பொருளாளர் இருந்தார். இப்போ அதே மாதிரி திமுகவினுடைய பொருளாளர் இருக்கக்கூடிய TR Balu சைதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காரு. அப்படி இந்த வழக்கில் 1461 கோடி ரூபாய் நீங்கள் நஷ்ட ஈடாக கொடுக்கலைன்னா உங்களுக்கு 1 ஆண்டு சிறை அப்படிங்கிறத ஆர்எஸ் பாரதி ஒரு பெரிய எச்சரிக்கை விடுத்த கையோடு அந்த பிரஸ் மீட் முடியுது. அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை இந்த கமலாலயத்தில் நடந்த பிரஸ் மீட்டில் வந்து உட்கார்றார். இந்த பிரஸ் மீட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா கர்நாடக எலெக்ஷனை முடிச்சுட்டு அண்ணாமலை வந்திருக்கார். இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையிலையும் பிஜேபி சைடில் இருக்கக்கூடிய கோவை தெற்கு மாவட்டத்திலிருந்து கிடைச்சக்கூடிய சோர்ஸையும் உங்ககிட்ட நான் பதிவு பண்ணுறேன். இப்போ 4 ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு அண்ணாமலையால் 1461 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்க முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவருடைய நண்பர்களால் 1461 கோடி ரூபாய் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது க்வெஸ்சன் மார்க். ஸோ அவதூறு வழக்கில் அண்ணாமலை வந்து உள்ளே போனாருன்னா அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2வது, பிடிஆருடைய ஆடியோ ரிலீஸ் இன்னும் 2 என் கையில் இருக்குது. பிடிஆர் மாதிரியான ஒரு ஒப்பற்ற ஒரு கதாநாயகரை வந்து நீங்கள் ஏன் வெளியில் போஸ்டிங்லேருந்து எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கரிசனமான வார்த்தைகள் எல்லாம் பிடிஆர் ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுகுதான் இங்கே, ஆனால் ஆடே அழுகுது. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குங்கிறத மக்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ உட்கட்சி பூசலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை தொடுத்த அந்த வார்த்தை போரும் கேவலமான வந்து ஆடியோ ரெக்கார்டு அப்படிங்கிற 10 ரூபா 15 ரூபாய்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் பென் கேமரா கிடைக்குது, பட்டன் கேமரா கிடைக்குது. ஒரு பீரியடில் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு இது கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து நம்மளுடைய டேட்டாஸ் ஃபுல்லாக எடுத்துருவாங்க. இப்போ வந்து யார் போய் கேட்டாலும் அந்த பென் கேமரா கொடுக்குறாங்க. அதை வச்சு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் அண்ணாமலைக்கு கீழே வந்து சில பத்திரிகையாளர்களும் இயங்கி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு கேவலமான விஷயங்கள்லாம் அரங்கிருச்சு. அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அண்ணாமலை வந்து பிடிஆருடைய ஆடியோவை கையில் வச்சுக்கிட்டு 2 ஆடியோ இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. உங்ககிட்ட தான் ஆடியோ இருக்குமா? டிஎம்கேட்ட ஆடியோ இருக்காதா? டிஎம்கேவில் உங்களோட ஆடியோவை ரெக்கார்ட் பண்ண முடியாதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அதே நேரத்தில் அண்ணாமலையினுடைய ஆடியோவும் டிஎம்கே கிட்டே இருக்குது. 2024 மக்களவை தேர்தலில் கண்டிப்பாக அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மிரட்டலையும் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க டிஎம்கே. இது ஒரு விஷயம். பிடிஆரை
டேமேஜ் பண்ணி பிடிஆரோடைய செல்வாக்கை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை எடுத்த விஷயம் அப்படிங்கிறது டிஎம்கேக்கு நெகட்டிவான விஷயமாக போயிருக்கா அப்படின்னா, பிடிஆர் அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய பதவியை இறக்கலை, பதவியை மட்டும் மாற்றிருக்காங்க. அதுக்கு நிர்வாக காரணம்னு சொல்லி ஸ்டாலின் ஸ்டேட்டை சொல்லினதுனால டிஎம்கேவோட இமேஜ் வந்து ஏற தான் செஞ்சுருக்கே தவிர எந்த இடத்துலையும் இறங்கலை அப்படிங்கிறது தான் கிரவுண்ட் ரிப்போர்ட்டாக இருக்குது. ரெண்டாவது, பிடிஆர் மேலே இருக்கக்கூடிய இமேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பிடிஆர் அப்படிங்கிற ஒரு மனுஷன் பதவியை விட்டு விலகுவார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருந்தாலும் அவருடைய குடும்ப பின்னணி, அவருடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது டிஎம்கே அப்படிங்கிறதுனால என்ன தான் செஞ்சாலும் அவர் டிஎம்கே விட்டு போக மாட்டார். அப்படியே அவர் கிளம்புறதா இருந்தாலும் இந்த மாதிரியான நெகட்டிவ் இமேஜை க்ரியேட் பண்ணிட்டு போக மாட்டார் அப்படிங்கிறது தான் அவர் சைட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. ஸோ பிடிஆர் டிஎம்கே தான், பதவி விலகலை, கொடுத்த பதவியை கொடுத்த வேலையை தான் செய்ய போகிறார். பிடிஆரோட இமேஜ் உயருது அப்படின்னா டிஎம்கேவோட இமேஜும் உயர்ந்து தான் இருக்குங்கிறதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஸோ அண்ணாமலையினுடைய அந்த எடுத்த விஷயம் அப்படிங்கிறது தோற்று போச்சு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய கிரவுண்ட் ரிப்போர்ட் அடிப்படையில் தான் பேசுகிறோம். மூணாவது, இந்த ப்ரெஸ் மீட்டில் கர்நாடகா எலெக்ஷனுக்கு நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரெஸ் மீட்டை ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணார் அண்ணாமலை. கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே பொறுமையாக பதில் சொன்னார். நெகட்டிவான இமேஜஸ் வரும்போது எல்லாமே அதை ரொம்ப பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே எழுப்பினார். நம்ம பத்திரிகையாளர்களும் நிறையா செய்தியாளர்களும் நிறையா கேள்விகள்லாம் கேட்டாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே பொறுமையாக பதில் சொன்னார் அண்ணாமலை. அது காரணம் கர்நாடக எலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு வந்திருக்கக்கூடிய சோர்ஸின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் அப்படிங்கிறது கர்நாடகாவில் பாஜக தான் அதிக இடங்களை பிடிக்க போகுது. 103-118 இடங்களை பிடிக்கும். ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான இடங்கள் வந்து 113. அது வந்து அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ரீச் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாஜக சைட்லேருந்து 98-102 தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இதில் தொங்கு சட்டப்பேரவை அமைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன் அப்படின்னா, மதச்சார்பற்ற ஜனதாதளம் தேவகவுடா கட்சி குமாரசாமி இருக்கார் இல்லையா, அவருடைய கட்சி 10-15 தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அங்கே தொங்கு சட்டப்பேரவை அமைகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதனால் வந்து குமாரசாமி வந்து சிங்கப்பூருக்கெலாம் போய் அவருடைய ஆதரவாளர்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம், எவ்வளோ சீட்டு கேட்கலாம், எவ்வளோ ரூபா கேட்கலாம் அப்படிங்கிறதுலாம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ குமாரசாமியுடைய மகனுக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது தொடர்பாக அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் இணை பொறுப்பாளர் கர்நாடகாவில் பாஜக. அப்போது ஜெகதீஷ் ஷெட்டர் கூட இடையில வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார், ஒரு தேர்தலில் கூட கிளம்புறாங்கள, ஒரு தேர்தல் பொறுப்பு கூட எடுத்துக்கல தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது இவர் கர்நாடகா தேர்தல் பொறுப்பாளராக பாஜக நியமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் அடித்தார். கர்நாடகாவில் பாஜக ஜெயிச்சிச்சு அப்படின்னா அண்ணாமலை தப்பிச்சார். கர்நாடகாவில் பாஜக தோத்துச்சு அப்படின்னா அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அளவிலான மைனஸும் இருக்குது. அந்த மைனஸினுடைய அடுத்த கட்டம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, அண்ணாமலையினுடைய மாற்றம், தமிழக அரசியல்லிருந்தே அண்ணாமலை வந்து காணாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது அப்படின்னா, அண்ணாமலைக்கு 2 மந்த்து டார்கெட். இந்த 2 மந்த்து டார்கெட் அப்படிங்கிறது கர்நாடக எலெக்ஷன் 13ஆம் தேதி முடிஞ்சிடும், அது ஒரு பக்கம். 234 தொகுதிகளுக்கும் நடைபயணம் போகிறார். முதல்ல 100 நாட்கள், அந்த 100 நாட்கள்னால் ரொம்ப முக்கியமான நாட்கள். எண் மக்கள் எண் பயணம் அப்படிங்கிற பேரில் அவர் June 2nd week அந்த பயணத்தை தொடங்க போகிறார். 1990 அத்வானி வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு ரத யாத்திரை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அந்த ரத யாத்திரை நாடு முழுவதும் பேசு பொருளாச்சு. அப்போ பாஜக வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் பாஜகவினுடைய அந்த அத்தியாயத்தை தொடங்குறதுக்கும் ஆர்எஸ்எஸ் ஆடுவதற்கும் பெரிய அளவிலான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் அத்வானி. அப்படிப்பட்ட அத்வானி காணாமல் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி இங்கே அண்ணாமலையை வச்சு வந்து ஒரு 100 நாட்கள் பயணம் இருக்கிற வேலையை அப்புறம் வாங்கிட்டு அண்ணாமலையை துரத்தி விடுறதுக்கான வேலையை தான் பாஜக செய்ய போகுது அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத இந்த வீடியோவை பாஜகக்காரங்க யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அதை அண்ணாமலைகிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. கோயம்புத்தூர் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடியவங்க அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னாலும் ஓகே, சொல்லாட்டியும் ஓகே. ஏன்னா அந்த சோர்ஸோட கடைசி கட்ட வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு 13ஆம் தேதி எலெக்ஷன் வருது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அண்ணாமலையினுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் உத்தமர்னு வச்சுக்கோங்களேன் அவர் பேர், தந்தை பெரியாருடைய 100 பேரையும் சேர்த்து கூட அவர் வச்சுக்குவார்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து நமக்கு ஒரு சோர்ஸ் கிடச்சிருக்கு. அந்த சோர்ஸின் அடிப்படையில் தான் வானதியையும் போட்டிக்கு நடைபயணம் வந்து மேற்கொண்டாங்க. அதெல்லாம் ஒரு விஷயம், 3 நாள் நடைபயணம் மேற்கொண்டாங்க. இப்போது வானதி வந்து அடுத்த கட்டமாக தமிழக பாஜகவினுடைய தலைவர் பதவியை பிடிக்கிறதுக்கு பெரிய லெவலில் ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. சட்டமன்றத்தில் அவருடைய குரல் வந்து நசுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதே நேரத்தில் பாஜகவினுடைய தலைவராக நான் இருந்தேன் அப்படின்னா பாஜக தொண்டர்களும் என் பின்னாடி வந்து நிற்பாங்க.
ஸோ எனக்கு வந்து கோயம்புத்தூர் தெற்கு பக்கத்தில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு லேடி அப்படிங்கிறதுனால, அதுவும் சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய லேடிஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஒரு பீரியடில் ஜெயலலிதா வந்து இருந்தப்போ அந்த ஒரு பெண்களுக்கான ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருந்தது. இன்றைக்கு தேதிக்கு வந்து சட்டப்பேரவையில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படிங்கிறது குறைஞ்சதுனாலையும் தமிழ்நாட்டில் லேடிஸுக்கான ஒரு முகத்துக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும் தமிழக அரசியல். அந்த வகையில் எனக்கு அந்த தமிழக பாஜக தலைவர் அப்படிங்கிற போஸ்டிங்கை எனக்கு கொடுங்க, நான் 2024 தேர்தலை நல்லபடியாக நடத்தி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வானதி சைட்லேருந்து வச்சுருக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டையும் பிஜேபி தன்னுடைய டேபிளில் வச்சுருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து தமிழிசையவர்களும் மறுபடியும் தமிழக பாஜக தலைவர் போஸ்டிங்க்கு உள்ளுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப பெரிய லெவலில் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. பாஜகவினுடைய விதிமுறைப்படி ஆளுநர் போஸ்டிங்க்கு அப்புறம் தமிழக பாஜகவினுடைய தலைவராக தமிழிசை வந்து உட்கார முடியுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. இதில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியிலேருந்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையில் வாய்ப்பு அப்படிங்கிறது வானதி சீனிவாசனுக்கு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா தெலுங்கானாலையும் புதுச்சேரியிலையும் இருக்கக்கூடிய ஆளுநர் பஞ்சாயத்தை தமிழிசை கவனிச்சிக்கிறதுனால அவங்க அந்த போஸ்டிங்கை விட்டு வெளியில் வந்தாலுமே அவங்களுக்கு மறுபடியும் பாஜக தலைவருக்கான போஸ்டிங் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். அதனால் வானதிக்கு கட்சி மேலிடத்துலேயும் சரி எல்லா இடங்கள்லேயுமே எல்லா தொகுதிகள்லேயுமே பெரிய லெவலில் நற்பெயரும் இருக்குது. அதே நேரத்தில் அவங்க எளிமையாக வந்து மற்றவங்கக்கிட்ட பேசக்கூடிய அணுகுமுறையும் அவங்களுக்கு பெரிய லெவலில் பேசு பொருளாக இருக்குங்கிறதுனால வானதி அவர்களுக்கு தமிழக பாஜக தலைவர் போஸ்டிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான உட்கட்சி பூசல் வந்து பாஜகலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அண்ணாமலை டிஎம்கேவை எதுக்க போகிறாரா, இல்லை கட்சியை பலப்படுத்தி கொடுத்த அந்த 2 மாதம் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, 2 மந்த் டார்கெட் அசைன்மெண்ட்டு அப்படின்னு அண்ணாமலை கொடுத்துருக்காங்களாம். இந்த 2 மந்த் டார்கெட் அசைன்மெண்ட்டை அவர் சரியாக முடிக்கலை அப்படின்னாலும் சரி, பாஜக வந்து கர்நாடகாவில் தோத்துச்சுனாலும் சரி, அடுத்து இந்த 2 மந்த் டார்கெட்டில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அதை பூரா மேலிடத்துக்கு கொண்டு போய் அதை சரி பண்ணி அதை செயல்படுத்தி முடித்து அதில் சக்ஸஸ் ரிப்போர்ட் காமிச்சா மட்டும்தான் அண்ணாமலையால் இந்த பதவியிலே இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ வரக்கூடிய 2024 மக்களவை தேர்தலில் யார் யாரெல்லாம் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வியோட இந்த எபிசோட்டை முடிச்சிடலாம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.